ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி உடலை குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய உணவான ஒரு பானம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பல பேருக்கும் வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய உடல் சூடு மற்றும் உடல் உஷ்ணம், இதனால் பல நோய்கள் வந்து ஏற்படுது. ஸோ அதிலிருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு இன்றைக்கி பலரும் வந்து இந்த குளிர்ச்சியான நீரை பருகிறது, அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து உடலுக்கு மேலும் சூட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும். சாப்பிடும்போது குடல் வந்து குளிர்ச்சியாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஆனால் உடல் வந்து உஷ்ணமடையும். அந்த உஷ்ணத்தை தணிக்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய ஒரு பானம் தான் வந்து இது. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் வந்து ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது, இன்னும் பல நன்மைகளை தரக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு இருக்குது வெள்ளரிக்காய் துருவி வச்சுருக்கோம், அடுத்தது மாங்காய் துருவி வச்சுருக்கோம். இது ரெண்டுலையும் பல நன்மைகள் இருக்குது. வெள்ளரிக்காயில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, உடலை குளிர்விக்கிற தன்மை வந்து வெள்ளரிக்காய்க்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், சோடியம், மக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் இருக்குது. இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை உருவாக்குற தன்மைக்காக இதில் பொட்டாசியம் வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசிரசம் அப்படின்னு சொல்லி விசேஷ ஜீரண நீர் வந்து இதில் சுரக்குது. இது வந்து உங்களுக்கு பசியை வந்து தூண்டும், சீரணத்தை வந்து சரியாக வந்து பராமரிக்கும். அது மட்டும் இல்லை, ஈரல் கல்லீரல் இவற்றோட சூட்டை வந்து தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெள்ளரிக்காய்க்கு உண்டு. கபால சூடு தனியும் இருக்கும், இந்த வெள்ளரிக்காய் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய். மாங்காய் வந்து கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும், பித்த நீர் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவும், செரிமானம் வந்து தூண்டப்படும், மலக்குடலை சுத்தம் செய்யும். ஸோ இத்தனை வேலையும் இந்த மாங்காய் வந்து பண்ணும். மாங்காயும் வெள்ளரிக்காயும் நம்ம துருவி எடுத்துருக்கிறதுனால உடலை குளிர்விக்கிறதுக்கும் சில முக்கிய பிரச்சனைகளை உடம்பில் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எவ்வளோ பொடியாக வந்து நிறைய சீவி வைக்கணுமோ அவ்வளோ வந்து சீவி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்த செம்பில் நான் வச்சுருக்கிறது வந்து மோர். மோர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து குடிக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீட்லேயே வந்து ரெடி பண்ணது, நிறைய பேர் வந்து இந்த பாக்கெட் மோர் இதெல்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது, வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு மிளகாய் வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இது மூணு தான் மோரோடு நம்ம சேர்த்து கலந்து குடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் காமிச்ச அந்த மாங்காயும் இதையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருங்க. அந்த மிக்சியில் போட்டு அடித்ததோடு நம்ம மோர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய், இந்த உப்பு, பெருங்காயத்தூள் இதையெல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் உங்கள் உடலுக்கு கோடை காலத்தில் உடலை குளிர்விக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பானம் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. இதை நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பித்தம் சம்மந்தமான நோய்கள் வந்து தீரும். ஸோ பித்தத்தினால நிறைய நோய்கள் வரும். ஸோ அந்த நோய்கள்லாம் உங்களுக்கு தீரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்க தேவையான அளவு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். உடனே நிறைய பேத்துக்கு வந்து டவுட் வரும், இதை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து டெய்லி எடுத்து குடிச்சிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து குடிக்க வேண்டாம். அன்றாட நீங்கள் வந்து இதை வந்து தயார் செய்து அன்றாட வந்து இதை காலி பண்ணிடணும். அப்போ தான் உடலுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக இது உங்களுக்கு அமையும். இந்த ஆரோக்கிய பானம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.